எப்படாவது விஷ்ணு சித்தர் யார்? பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார் தான். ரெண்டாவதுனா சீக்கியர்களின் முதல் குரு யார்? குருநானக். சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். மூன்றாவதுனா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம் இது, கிளிமாஞ்சாரோ. 5,895 மீட்டர் உயரமுடைய கிளிமாஞ்சாரோ சிகரம் தான் ஆப்பிரிக்க கண்டத்தில் உயரமான சிகரம். நாலாவது வினா, பெரிய சேற்று ஆறு எது? மிசிசிப்பி. பெரிய சேற்று ஆறு மிசிசிப்பி. ஐந்தாவது வினா, உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? அமேசான் காடு. உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எதுன்னா அமேசான் காடு. ஏன்னா உலக அளவில் அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய காடு எதுன்னா இந்த அமேசான் காடு தான். ஐந்தாவது என்ன முடிச்சுச்சோ. ஆறாவதுனா நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு எது? கார்டோகிராஃபி. நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி. ஏழாவதுனா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்பு அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே வேளையில் இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் யாருன்னா பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான். இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சராக செயல்பட்டவரும் நிர்மலா சீதாராமன். எட்டாவதுனா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1989. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் அந்த ஆண்டு 1986. ஒன்பதாவது வினா விஜயநகர பேரரசை நிறுவியவர் யார்? ஹரிஹரர் புக்கர் மற்றும் ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த விஜயதாரணியரோட ஆசைக்கு இணங்க விஜய நகர பேரரசை நிறுவியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். பத்தாவது வினா பாமணி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹாசன். அதாவது ஹசன் கங்குன்னு சொல்லுவாங்க என்ற பாமன்சா. பாமணி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் பாமன்சா என்கின்ற ஹசன் அங்கு தான் பாமணி அரசை நிறுவுறார். அடுத்து பதினோராவதுனா உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? ஜாஜகான். உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் ஜாஜகான். பன்னெண்டாவதுனா மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அக்பர். பதிமூணாவதுனா ஜிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டது எங்கு எப்பொழுது? ரெய்கார் கோட்டை கிபி 1674. சத்ரபதி ஜிவாஜி என தன் பெயரை முடிச்சிட்டு கொண்ட இடம் எங்கன்னா ரெய்கார் கோட்டை கிபி 1674. பதினாலாவதுனா இயற்கையின் சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை. பதினஞ்சாவதுனா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936. அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1936. பதினாறாவதுனா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்டுமிஷ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் எல்டுமிஷ். பதினேழாவதுனா புவி அதிர்வு அளவுகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு வரைமானி என்கின்ற சீஸ்மோகிராஃப். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி புவி அதிர்வு வரைமானி எனப்படும் சீஸ்மோகிராஃப். பதினெட்டாவதுனா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. பத்தொன்பதாவதுனா இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952.
இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பிறகு 1952. 20வதுனா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் கூறியவர் ஏசி ஏவி டைசி என்பவர். 21வதுனா கிபி 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறதுனா கிராம நிர்வாகம் பற்றிய செய்திகளை தருகிறது. மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்தியை தருது. 22வதுனா நிலக்கொடை அளிக்கப்பட்ட கோயில்கள் தேவதானம் என அழைக்கப்படும். இந்த கோயிலுக்கெல்லாம் நிலம் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கப்பட்ட அந்த கோயிலை தேவதானம் என்று சொல்லுவாங்க. 23வதுனா தக்கோல போரில் தோல்வி அடைந்த சோழ அரசர் யார்? முதலாம் பராந்தகன். தக்கோல போரில் தோல்வி அடைந்த சோழ அரசர் முதலாம் பராந்தகன். 24வதுனா வீர சோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர். 25வதுனா இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் தாராசுரம் உள்ளது. ஐதீஸ்வரர் ஆலயம் தான் இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில். 26வதுனா தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் கழகம். தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் கழகம். 27வதுனா தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தீரன் சின்னமலை. தீர்த்தகிரி என அழைக்கப்படுவர் யாருன்னா தீரன் சின்னமலை. 28வதுனா தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் பிர்சா முண்டா. தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் பிர்சா முண்டா. 29வதுனா அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா மீது என்னைக்கு குண்டு போட்டாங்கன்னா 1945 ஆகஸ்ட் 6 அணுகுண்டு வீசியது. இதுதான் முதல் குண்டு, ஹிரோஷிமா மீது வீசிய குண்டு 1945 ஆகஸ்ட் 6. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 6 ஜப்பான் முழுவதும் ஹிரோஷிமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 30வது வினா அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது 1945 ஆகஸ்ட் 9 அணுகுண்டு வீசுறாங்க. 1945 ஆகஸ்ட் 9 நாகசாகி மீது அமெரிக்கா குண்டு வீசு. 31வதுனா ஜப்பான் 1945 ஆகஸ்ட் 5 சரணடைந்துறாங்க. அமெரிக்காவிட்ட ஜப்பான் சரணடைந்த நாள் 1945 ஆகஸ்ட் 15. அடுத்து 32வதுனா சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்டிமர் வீலர். சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் மார்டிமர் வீலர். 33வதுனா கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள். 34வதுனா பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது? கிபி 1856. பஞ்சாப் மாநிலத்தில் கிபி 1856 இருப்பு பாதை அமைக்கப்பட்டது. 35வதுனா சமண சமயத்தை உருவாக்கியவர் யார்? வர்தமான மகாவீரன். சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்தமான மகாவீரன். 36வதுனா சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் என்று அழைப்பார். சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கரர் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். அதாவது ஆதிநாதரோட பேர் தான் ரிஷபதேவர் சொல்லுவாங்க. 37வதுனா மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கர்? 24வது தீர்த்தங்கர். மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். 38வதுனா மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யார்? அப்பர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் அப்பர். 39வதுனா மகேந்திரவர்மனின் சிறப்பு பெயர்கள் சித்திரகாரபுலி, விசித்திர சித்தன்.
இந்த பேர்லாம் மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர்களா? மகேந்திரவர்மனோட சிறப்பு பெயர் சித்திரகாரபுலி விசித்திர சித்தன் என்பதாகும். 40வதுனா மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம். மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம். 41வதுனா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார்? நரசிம்மவர்மன். மகேந்திர சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசிய தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன். 42வதுனா காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன் கட்டியவர். காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். 43வதுனா தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது களப்பிரர்கள் ஆட்சி காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது களப்பிரர்கள் ஆட்சி காலம். 44வதுனா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை எக்காலத்தை சேர்ந்ததுன்னா களப்பிரர்கள் காலம் தான். கிபி 300 கிபி 600 வரைக்கும். நல்லா பாருங்க, தமிழகத்தோட இருண்ட காலம் என சொல்லப்படுகின்ற அந்த களப்பிரர் காலத்துல தான் சிலப்பதிகாரம் என்ற மிகப்பெரிய நூலும் மணிமேகலை என்ற மிகப்பெரிய நூலும் எழுதப்பட்டுள்ளது. 45வது நூல் கரிகாலனின் ஆட்சி பற்றி கூறும் நூல் பட்டினப்பாளையம். பட்டினப்பாளையோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா கரிகாலன் தான். அவருடைய ஆட்சியை பற்றி தான் பட்டினப்பாளை கூறுகிறது. உரித்திரம் கண்ணனார் என்பவர் எழுதியிருப்பார். அடுத்தது 46வதுனா ஜியோகிராபி என்ற நூலை எழுதியவர் யார்? தாலமி. ஜியோகிராபி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாலமி. 47வதுனா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். சங்க காலத்துல சோழர்களோட தலைநகரம் உறையூர். 48வதுனா 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. அதாவது இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியர் தான் அந்த சானட்டு, அதுதான் 14 வரி கொண்டது. அதேமாரி பாடல வரிய தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. 49வதுனா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மறைமலை அடிகள். இந்த சூரிய நாராயண சாஸ்திரியை தான் பரிதிமார் கலைஞர்னு தன்னோட பேரை மாத்திக்கிறார். அடுத்து 50வதுனா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மன். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவராகிய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமானவர். 51வதுனா புத்தன் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மண் பூங்கா. இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. புத்தர் வந்து தன் முதல் போதனை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள மண் பூங்கா, இது உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. 52வதுனா புத்தர் மறைந்த இடம் குசி நகரம். தன்னுடைய 80வது வயசுல புத்தர் குசி நகரத்துல இறந்துடுறார். அடுத்தது 53வதுனா பஞ்சசீல கொள்கை அனிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் நேரு. பஞ்சசீல கொள்கை 1955, அனிசாரா இயக்கம் போன்றவற்றை உருவாக்கியவர் நேரு. 54வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னா பி ஆர் அம்பேத்கர். அவர் தான் உருவாக்கினார். அதனாலதான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று பி ஆர் அம்பேத்கரை அழைக்கிறோம். 55வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டபூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தியவர் யாருன்னா நேரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டபூர்வமாக கையெழுத்திட்டு அமல்படுத்தியவர் நேரு. 56வதுனா 1907 ஏப்ரல்ல இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டவர் பாரதியார். நல்லா பாருங்க, இந்தியாங்கிறது தமிழ் வார இதழ் ஒரு டெட்டு பரீட்சையிலையோ வேற டிஎன்பிசி பரீட்சையிலையோ இந்தியா என்பது எவ்விதழ்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு தமிழ் வார இதழ், யார் எழுதுனா பாரதியார். பாலபாரதம்ங்கிறது ஆங்கில இதழ், இதை வெளியிட்டவரும் பாரதியார். எந்த ஆண்டுனா 1907 ஏப்ரல்ல இந்த இரண்டு இதழையும் பாரதியால் வெளியிடுறது. 57வதுனா 1939 தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1939
39 தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் யாருன்னா காமராஜ். 58 1954 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவர் காமராஜ். 1954 தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவர் காமராஜ். 59 1956 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தவர் காமராஜ். 1956 பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை எட்டயபுரத்தில் தொடங்கி வைத்தவர் காமராஜ். 60 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜ். 1964 லால் பகதூர் சாஸ்திரிய இந்தியாவோட பிரதமராக முன்மொழிந்தவர் காமராஜ். அடுத்து 1966 இந்திரா காந்தியை இந்தியாவோட அடுத்த பிரதமராக ஆக்கி வரும் காமராஜ். அதனாலதான் காமராஜரை கிங் மேக்கர் என்று அழைப்பார்கள். அப்படின்னா மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை? 1 தொலைக்காட்சி, 2 செய்தித்தாள், 3 இணையதளம், 4 வானொலி. இது எல்லாமே மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படும். 2 உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி GPS என்பதற்கு எதற்கு பயன்படுகிறது? நில அளவை, மேப் வரைதல், கடல்வழி போக்குவரத்து ஆகியவற்றிற்கு இந்த GPS பயன்படுகிறது. 3 முதல் வானிலை செயற்கைக்கோள் TIROS 1 எந்த நாட்டில் விண்ணில் ஏவப்பட்டதுன்னா அமெரிக்கா. முதல் வானிலை செயற்கைக்கோள் TIROS 1 அமெரிக்காவிலிருந்து ஏவப்பட்டது. 4 அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது? 1957 அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டதுன்னா 1957. 5 இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1953. இந்தியாவில் வான்வழி போக்குவரத்து எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1953. 6 இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது? போபால் சதாப்தி ரயில். இந்தியாவின் அதிவிரைவு ரயில்னா போபால் சதாப்தி ரயில். 7 இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது? 1951. இந்தியாவில் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டதுன்னா 1951. 8 ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலை. ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறதுனா வாணிக சமநிலையை பொறுத்து அமையுது. 9 இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? 1853. இந்தியாவோட முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது? 1853. 10 அமிலமலைக்கு காரணமான வாயு எவை? கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் தான் அமிலமலைக்கு காரணமானது. அமிலமலைக்கு காரணமான வாயு கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு. சில நேரத்தில் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுப்பாங்க. 11 கார்பன் புகை அதிக அளவு வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 5 இடத்துல இருக்கு. கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 5 இடத்துல உள்ளது. 12 மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? பெங்களூர். மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எதுன்னா பெங்களூர். சிலிகன் பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுவதும் பெங்களூர் தான். 13 1950 இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? பெங்களூர். 1950 இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா பெங்களூரில் நிறுவப்பட்டது. 14 இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? உத்தப்பாரா, கொல்கத்தாவில். இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா உத்தப்பாராங்கிற இடம் கொல்கத்தாவில் உள்ளது. மேற்கோங்க. 15 சேலம் எஃகு ஆலை எப்பொழுது துவங்கப்பட்டது? 1982
சேலம் யொகுவால் எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா 1982 பதினாறாவதுனா 1907 ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது? ஜாம்செட்பூர். 1907 ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி துவங்கப்பட்ட இடம் ஜாம்செட்பூர். 17வதுனா புகையிலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? போர்ச்சுகீசியர். புகையிலைய இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா போர்ச்சுகீசியர்கள். 18வதுனா பால் முட்டை மற்றும் கோழி பண்ணை உற்பத்தி குறிப்பதுன்னா பெண்மை புரட்சி. பால் முட்டை கோழி பண்ணை இதெல்லாத்தையும் சேர்த்து குறிப்பது பெண்மை புரட்சியில வரும். அடுத்தது 19வதுனா பொன் புரட்சி என இந்த புரட்சியை உற்பத்தியை குறிக்கிறதுனா பழங்கள் உற்பத்தியை தான் பொன் புரட்சின்னு சொல்றாங்க. 20வதுனா கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவதுனா பெட்ரோலியம். 21வதுனா கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது? நிலக்கரி. கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவதுனா நிலக்கரி. 22வதுனா போட்டோ வோல்டோயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெயர பயன்படுத்தப்படுகிறது. சூரிய மின்சக்தியை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது போட்டோ வோல்டிக் தொழில்நுட்பம். சூரிய மின்சக்தி பெறுவதற்கு பயன்படுது. 23வதுனா கைகா அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கர்நாடகாவில். கைகா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் கர்நாடகா. 24வதுனா மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 5வது இடத்தை பெற்றுள்ளது. மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளதுன்னா 5வது இடத்தை பெற்றுள்ளது. 25வதுனா உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு? 60%. உலகின் மைக்கா உற்பத்தியில் இந்தியா வந்து 60% பங்களிக்குது. 26வதுனா செம்மண் சிவப்பு நிறத்திற்கு இருக்க காரணம் என்னென்னா இரும்பு சத்து தான். அந்த இரும்பு சத்து உள்ள மண்ணுங்கிறதுனால தான் அது செம்மண் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது. அதுபோல் செவ்வாய்க்கோள் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அங்கே வந்து இரும்பு ஆக்சைடு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது தான் காரணம். 27வதுனா 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எல்நினோ குழந்தை இயேசுன்னு அழைப்பாங்க. இது வந்து 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படக்கூடிய வானிலை நிகழ்வு ஆகும். 28வதுனா கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகிறது? நாசிக் குன்றுகளில் உற்பத்தி ஆகிறது கோதாவரி. 29வதுனா இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? சிலிகா ஏரி. இந்தியாவோட மிகப்பெரிய ஏரி சிலிகா ஏரி. அடுத்தது 30வதுனா கேரளாவில் மிகப்பெரிய ஏரி எது? வேம்பநாடு ஏரி. கேரளாவில் மிகப்பெரிய ஏரி எதுன்னா வேம்பநாடு ஏரி. 31வதுனா அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிப்பது எதுன்னா 10 டிகிரி வடக்கு கால்வாய். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிப்பது எதுன்னா 10 டிகிரி வடக்கு கால்வாய். 32வதுனா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் எதுன்னா ஆனைமுடி. 33வதுனா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னா ஆரவல்லி மலைத்தொடர். 34வதுனா ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் இது குருசிகார். ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எதுன்னா குருசிகார். 35வதுனா பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்ன பேர்னா சாங்போ. பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படுகிறது. 36வதுனா பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? கோசி ஆறு. பீகாரோட துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னா கோசி ஆறு. 37வதுனா பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலை எது? எவைனா கிழக்கு இமயமலை. பூர்வாஞ்சல் மலைத்தொடர் எதுன்னா கிழக்கு இமயமலை. 38வதுனா இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது? லடாக் பீடபூமி. இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எதுனா லடாக் பீடபூமி. 39வதுனா
இந்தியாவின் மிக உயர்ந்த மலை சிகரம் இது. கார்பின் ஆஸ்டின் கே2 சிகரம், இந்தியாவோட மிக உயர்ந்த மலை சிகரம் கார்பின் ஆஸ்டின் கே2 சிகரம். 40th, இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடுன்னா 12 மடங்கு பெரிய நாடு. இந்தியா இங்கிலாந்தை விட 12 மடங்கு பெரிய நாடு. 41th, அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கர்நாடகம். அபிகோ இயக்கம் கர்நாடக மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவு கர்நாடகா சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருக்கு. 42th, உலக வனவிலங்கு தினம் என்று அக்டோபர் 4, உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் 4. 43rd, கோயம்புத்தூர்ல கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு எவ்வளவு? 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். கோயம்புத்தூர்ல கோடை காலத்தோட வெப்பத்தின் அளவு 32 டிகிரி செல்சியஸ். 44th, இந்தியாவின் முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் எது? IRS-1A, இந்தியாவோட முதல் தொலை நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் IRS-1A. 45th, மெரினா கடற்கரையின் நீளம் என்ன? 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரையோட நீளம் 13 கிலோமீட்டர். 46th, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன் லேசாப் ஏரி. உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுன்னா டோன் லேசாப் ஏரி. அடுத்தது 47th, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஹைதராபாத்தில் இருக்கு. இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா ஹைதராபாத்தில். 48th, ஃபிலிம் நாலேஜ் என்பது எதை பற்றிய படிக்கும் படிப்புனா மின்னல் பற்றியது. ஃபிலிம் நாலேஜ் என்பது மின்னலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஆகும். 49th, குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எது? 2001. குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு 2001. 50th, உலகிலேயே மிக பரந்த சமவெளி இன் தாழ்ந்த பகுதி எது? சுந்தரவனம். சமவெளி தான் உலகிலேயே மிக பரந்த சமவெளியோட தாழ்நிலப்பகுதி சுந்தரவனம்.